தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமே. ஆராதனையில் ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு கொடி நாள். 52வது ஆண்டு பெருவிழாவை எனது தணிகை திருத்தணி ஆலயம் பெரு மகிழ்வோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. 52 ஆண்டுகள் இந்த ஆலயத்தின் மூலமாக ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அன்னையினுடைய பரிந்துரை சபத்தினுடைய மகத்துவத்தை மக்கள் நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் பெஸ் நகரில் கொடியேற்றுவார்கள், மாத ஆலயங்களில் கொடியேற்றுவார்கள், வேளாங்கண்ணியில் கொடியேற்றுவார்கள். எமது தணிகை தாய் தணிகை புதுமை மாதா ஆலயத்திலிருந்து 52வது ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. எனவே 6 மணிக்கு நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக முகநூல் மூலமாக தணிகை புதுமை மாதா என்ற பெயரில் இருக்கிற முகநூல் மூலமாக நீங்கள் பார்த்து அன்னையின் ஆசியில் சபத்தில் இயேசுவினுடைய வல்லமை இயேசுவினுடைய அருள் இயேசுவினுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் வரங்களை வழங்கும் அன்னை மரியா என்ற தலைப்பில் இன்றைக்கு கொடி நாள். எனவே ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள் வாக்குத்தத்தம் தர மத்தேயு 19:30, முதன்மையானோர் பலர் கடைசி ஆவர். ஆண்டவர் மகத்துவம் உங்க இது, ஆண்டவருடைய மகத்துவங்கள் இது. இந்த வார்த்தைய இந்த உலகத்தில் எவராலும் சொல்ல இயலாது. நீங்க சொல்லுவீங்களா? அதிகார வர்க்கத்தை பார்த்து சொல்லுவீங்களா? முதன்மையானோர் கடைசி ஆவர் சொல்ல முடியுமா? தீமை செய்யறாங்க, பயங்கர பலத்தோடு, பண பலத்தோடு, பொருள் பலத்தோடு இருக்கிறாங்க, மனிதர்கள் பலத்தோடு இருக்கிறாங்க. சொல்ல முடியுமா அவங்கள பார்த்து, நீ இன்னைக்கு சிரிக்கிற, நாளைக்கு அழுவ, நீ முதல்ல நிற்கிற, நீ கடைசியில் போயிடுவேன்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஆண்டவர் அப்பா நன்றி, வார்த்தைக்கு நன்றி, கிருபைக்கு நன்றி. ஆண்டவர் சொல்கிறாருங்க, முதன்மையானோர் பலர் கடைசி ஆவாராம். மாறிடுங்க, மாறிடுங்க, அவரை இருக பிடிச்சிருங்க, ஆண்டவருடைய வல்லமை இருக பிடிச்சிருங்க. இன்றைக்கே ஜபத்தில் வரங்களை வழங்கும் அன்னை மரியா, இன்றைக்கு கொடி நாள், ஆரோக்கிய தாய் அம்மா ஜெபத்தில் அம்மா நாம் மாறணும்னு ஜெபிக்கிறார்கள். அம்மா நம்மை ஆண்டவரிடம் கொண்டு செல்கிறார்கள். அம்மா நம்ம குடும்பத்தில் நம்மோடு அமர்ந்து ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது நம்மோடு நம்ம வீட்டில் அமர்ந்து நமக்காய் ஜெபிக்கிறார்கள். நம் அனைவரையும் ஆண்டவரிடம் அழைத்து செல்கிறார்கள். மிகப்பெரிய ஜெபத்தூண், மிகப்பெரிய ஜெபத்தூண் தாய் மரியா. அந்த கொடியை கொண்டாடுற நாள், அந்த கொடி ஏற்றி இதோ எங்கள் அம்மா எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, நாங்கள் ஆண்டவரோட அருளை பெற இருக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம், ஆண்டவருடைய வல்லமை எங்களுக்கு வர இருக்கிறது என்று சொல்கிற நாள். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர். ஆண்டவர் சொல்கிறார், அழுகிற பிள்ளைகளை இந்த திருவிழா உன்னுடையது, கவலையில் இருக்கிற பிள்ளைகளை இந்த திருவிழா உங்களுடையது, குழந்தை பாக்கியத்தை காய் காத்திருக்கிற என தருமை சகோதரனே சகோதரியே, இந்த ஆசீர்வாதம் உன்னுடையது. செபி திருவிழாவில் செபி, இந்த 11 நாட்களிலும் ஒப்புக்கொடு, இந்த 10 நாள் நவ நாளில் கடைசி அன்னையினுடைய திருவிழாவில் ஒப்புக்கொடு. நமக்காய் பிறந்தார் அன்னை மரியா, செபத்துக்காக பிறந்தார். ஆண்டவரால் அற்புதமாக ஜென்ம பாவம் இல்லாமல் அன்னை மரியா படைக்கப்பட்டிருக்கிறார், இந்த வரத்தை வாங்கி வந்திருக்கிறார். அவர் நம்மோடு ஜெபிக்கிற பொழுது இப்போ ஒரு ஃபாதர் ஜெபிச்சா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, ஒரு ஃபாதர் வீட்டுக்கு வர்றாருன்னா எவ்வளோ சந்தோஷப்படுறோம், ஒரு ஆயர் நம் பங்குக்கு வரார் எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு, ஆயர் வரார், ஆயர் வரார், ஆயிட்ட ஒரு போட்டோ, ஆயர் கையகங்களால் ஆசீர்வாதம், எவ்வளோ மகிமை. அன்னை வருகிறார்கள் உங்கள் வீட்டுக்கு, அன்னை வருகிறார்கள், ஆரோக்கிய தாய் வருகிறார்கள். இந்த 10 நாட்களில் முழுமையாய் ஜெபிங்க, ஒப்புக்கோடுங்க. இதுதான் பாருங்க நற்செய்தியில் இந்த ஜபத்தினுடைய வல்லமை இல்லைனா என்ன நடக்கும் பாருங்க. மார்க் நற்செய்தி 6:17-29, திருமுழுக்கு யோவானின் தலை வெட்டப்படுகிறது. இன்றைக்கு தினமானது நம்ம தாய் திருச்சபை யோவானின் பாடுகள் தினத்தை கொண்டாடுகிறது. அன்னைக்கு புகழ் சேர்க்கிற நாள், தாய் திருச்சபையானது யோவானுடைய பாடுகள் நினைவு. ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டார், நீதிக்காக நின்றார், உண்மைக்காக நின்றார், தவறுகளை தைரியமாய் சுட்டிக்காட்டினார். அவருடைய பாடுகள் நினைத்து பார்க்கப்பட்ட நாள் இந்த நாள். ஒரு ஆணவம் ஒரு மனுஷனை எங்க போய் சேர்க்கும் பாருங்க. பொதுவாக ஒரு கொலை நடக்குது அப்படின்னா குழந்தைங்களை அங்கே அனுப்பாதன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்மரணம் வருது, ஒரு இறப்பு வருதுன்னா குழந்தைங்கெல்லாம் உள்ள கூட்டு போவாங்க. அதை பார்த்து பயந்துடக்கூடாது, கொலையை பார்த்து பயப்படக்கூடாது.
ஒரு இறப்பை பார்த்து பிள்ளைங்க பயப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா பாருங்க, நல்ல செய்தி இல்லையா? பிலிப்பினுடைய மனைவி யோவான் ஏரோதனுடைய சகோதரரான பிலிப்பின் மனைவி, அவரை ஏரோது அவருடைய மரணத்துக்கு பிறகு தன் மனைவியாக்கி கொள்கிறார். இது தவறு என்று சுட்டி காட்டுகிறார் திருமுழுக்கு யோவான். அப்ப எப்ப எப்படி பழி வாங்குறாங்க பாருங்க. தன் மகளை நடனமாட வைத்து அரசனை மகிழ்வித்து அந்த அரசன் மகிழ்ச்சியின் மூலமாக ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கில தன் மகன் மூலமாக என்னை திருமுழுக்கு யோவான் தலை வேண்டும். அந்த அம்மா பழி வாங்குன்ற உணர்வு, கோபத்தினுடைய உச்சம், ஆணவத்தினுடைய உச்சம் எப்படி ஒருவரை அழிக்கும் பாருங்க. நம்ம நல்லா இல்லைன்னா கூட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுது, இந்த பிள்ளையை மூலமாக திருமுழுக்கு யோவான் கொலைக்கு இந்த பிள்ளையை காரணமாக மாற்றுது. நடனமாட வைத்து மகிழ்வித்து அந்த குழந்தையின் வாயாலே சொல்ல கொலை செய்ய வைக்கிறது. எவ்வளோ பெரிய பழி, எவ்வளோ பெரிய பாவம். அந்த சிறு பிள்ளை இது எப்படியெல்லாம் அவருடைய எதிர்காலத்தில் இது சிந்தன் நிந்தனைக்கு உள்ளாக்கும், சாபத்துக்கு உள்ளாக்கும், அதெல்லாம் யோசிக்கல. கோபத்தினுடைய உச்சம் பாருங்க அன்பர்களே, கோபத்தினுடைய உச்சம் மனிதர்களை அழிக்கும். எங்க கோபத்தை எல்லாம் ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு யார் மீது கோபம் ஆண்டுகிட்டு கொண்டு வாங்க? கணவர் மீது கோபமா? நெற்கன் ஆண்டு ஒப்பு கொடு. மனைவி மீது கோபமா? மாமியார் மாமனார் மீது கோபமா? மருமகள் மீது கோபமா? உன் உறவுகள், குடும்ப உறவுகள் மீது கோபமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. உன் பிள்ளைகள் மீது கோபமா? இப்படி பேசிட்டாங்களே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. உன் வீட்டில் இப்படி நடக்கிறாங்களே, கோபமா? மனுஷங்களை நம்பாத, மனுஷங்கிட்ட போகாத, வா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஏரோதியா, யாரையாவது கேட்டிருப்பாங்க, தவறா சொல்லியிருப்பாங்க, இது திருமுழுக்கு யோவான் இறந்தால் நீ நல்லா இருப்ப அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதனால் தன் மகளையே சாபத்திற்கு உள்ளாக்கிட்டாங்க. நீ மனுஷங்களை நம்பாத, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தாய் மரியாவே, இந்த கொடி நாளுக்காய் நன்றி. இந்த கொடி நாளில் யாரெல்லாம் செபிக்கிறாங்களோ அது அருளை பெறும்படியாய், ஆசீர்வாதத்தை பெறும்படியாய், வல்லமை பெறும்படியாய் நீங்கள் தொடுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் எங்களோடு தங்குங்க, நீங்கள் எங்களோடு வாங்க. எல்லாமல்ல இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த கொடி நாளில் இந்த நக்கரனை ஆசீர்வாதத்தை வழங்குற அம்மா உங்களுக்காக செபிக்கிறாங்க. அம்மா எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி நீங்களும் ஜெபத்திலிருந்து ஆண்டவருடைய வல்லமையை பெறுங்க. இதோ இந்த கொடி நாளிலே எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அமேன், அமேன். அவர்களே அனைவருக்கும் நன்றி. 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்குகிறோம். ஏனென்றால் மாலையிலே எமது முகநூல் புத்தகத்தில் புத்தணிகை புதுமை மாதா என்று இருக்கிற ஃபேஸ்புக் ஐடியில் இந்த கொடிநாள் திருப்பலி நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படும். சரியாக 6:30 கொடி. எனவே அன்னையினுடைய ஜபத்தை அனைவரும் பார்க்க வேண்டும். எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து இங்கே ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் பார்த்து அன்னை ஜெபத்தில் ஆண்டவருடைய ஆசியை பெற வேண்டும் என்று வாஞ்சுகிறோம். எனவே அனைவரும் வாங்க, இதோ இந்த திருவிழாவில் பங்கேற்று அன்னையின் ஆசியை பெறுவோம். அமேன். அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே, அம்மா உன் அருட்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போல், உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா.